ஒரு சமயம் கலைவாணர்கிட்ட எல்லா பணமும் போயிடுச்சு. அதை நம்பி சில பேர் வந்து கல்யாணத்துக்கு ஏதாவது கிடைக்குமான்னு வந்திருக்காங்க பிறகு. அப்போது கலைவாணர்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அப்போது வந்தவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போ வெள்ளியில் வெத்தலை போட்டி வச்சுருந்துருக்கிறார். உடனே டக்குன்னு அந்த வெத்தலை எல்லாத்தையும் தூக்கி ஒரு பையில் போட்டுட்டு அந்த வெள்ளி பொட்டியை கொடுத்து, இதை எப்படியாவது வித்தாவது உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே மனம் தீய மதுரம் உள்ளேருந்து வந்தாங்களாம். என்னங்க வந்து கேட்டாங்க, பசாமல் உட்காந்துருக்கலான்னொடனே, இல்லைம்மா வந்து கல்யாணத்துக்குன்னு கேட்குறாங்க, நம்மகிட்ட என்ன இருக்குன்னொடனே உள்ளே கூப்பிட்டு, ஏயா இந்த வயசுக்கு மேலே உனக்கு வெள்ளியில் வெத்தலை பொட்டி வேணுமா, வெத்தலைன்னா அடுத்து அந்த பொட்டியை கொடுத்துடக்கூடாது அப்படின்னோடனே, மகராசி நீ எனக்கு இப்படி சொல்லவுடனே தெரியாது, அதை தான் நான் கொடுத்தனோடனே ரெண்டு பேருடைய வைப்ரேஷன் எப்படி இருப்பார், பெரிய விஷயம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாலே போனான், அது வீட்டில் இருக்கிறான் சொன்னான், வாமாம்மா எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நீ குளிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டேவும் தர்றமாமான்னா. அதுக்கு வந்தவன் சொன்னால், நான் என்ன சாப்பிடாட்டா விட்டுருவா போகிறீங்க நீங்கள்னா வந்தவன். அதுக்கு வீட்டில் இருக்கிறவன் பொண்டாட்டி சொன்னான், அதெல்லாம் மாமா சாப்பிட்டா சும்மாவாக போகும், பசங்கையில் 500-1000 தராதா, ஒரு வேளைக்கு அவ்வளோ கொடுப்பான். அதுக்கு வந்தவன் சொன்னால், நான் என்ன கொடுத்தா வாங்குற மாரியே உங்கள் பிள்ளைகளை வளர்த்துக்கிறீங்கன்னா அவன். அதுக்கு இவன் பெத்த ரெண்டும் சொல்கிறது, அதெல்லாம் மாமா கொடுத்தா வாங்கலாம், மற்றவா கொடுத்தா தான் வாங்கக்கூடாது, விருந்தோம்பல் அப்படி கிடையாது. ஸோ விருந்தோம்பலை உலகத்துக்கு படை சாற்றியவன் கலைவாணன், அதனுடைய வழி வந்தவன் எம்ஜிஆர். ஒரு சமயம் டிஏ மதுரவும் எம்ஜி கலைவாணரும் போயிருக்கும்போது பஸ்ஸு அந்த காரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு மரத்து மேலே இப்படி சாஞ்சி நிற்கிது, ஊரில் இருக்கிறவெல்லாம் ஓடியாந்து என்னங்க இது மரத்தில் இப்படி சாஞ்சி நிற்கிதுன்னு. நம்பாளுக்கு வால் டியூப் போயிட்டாலே வருத்தப்பட்டுருப்பான், TVS 50 பஞ்சர் ஆனாலே குடும்பமே போயிட்டு உட்காருவோம், அவர் கார் மோதின்னு இருக்குது. அப்போ கலைவாணர் சொன்னாராம், அது ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப தொலைவுலேருந்து வந்தோமா, இன்ஜின் சூடாகி போச்சு, மரத்தில் சாட்டி வச்சுக்கிறேன், காற்று போகுது, கொஞ்சம் காற்று போனது நான் வண்டி எடுத்துன்னு போவேன்னு. ஸோ சோகத்தில் கூட ஒரு நகைச்சுவை பறைசாற்றிய ஒரு மிகப்பெரிய மனிதன் தான் ஒருத்தர் கேட்டாரான், நீ யாராக இருக்கிறாய்னு கேட்டாங்க. ஜோசப் ஆண்ட்ரோஸுக்கும் மேரிக்கும் பிறந்தவள் நீ, அப்துல் காதருக்கும் நூர்ஜஹானுக்கும் பிறந்தவள் நீ, நாராயணமூர்த்திக்கும் லலிதாவுக்கும் பிறந்தவள் நீ, ரைட், நீ இந்து நீ முஸ்லீம் கிறிஸ்தவன் ரைட், ஆனால் யாருக்கும் யார் பிறந்தவன் இந்த நாட்டிலே மனிதன் அப்படின்னு கேட்டான். பெரிய விஷயம் இல்லை. அழகிற குழந்தை யாருக்கிட்ட போனால் அழுகை நிறுத்திடும், யார்கிட்ட, இப்போ ஆம்பளை கிட்ட சில பேருக்கு குழந்தைய கொடுப்பாங்க, சினிமாவுக்கு நான் பார்த்துருக்கேன், அடிக்கடி தேட்டரில் குழந்தைய கொடுத்தையோ போய் பார்த்துக்கான்னா அவன் வெளியில் வந்து உங்கள் அம்மா அடிப்பாடு அழாதரா, உங்கள் அம்மா வந்து என்ன அடிப்பாடு அழாதரா அப்படின்னு வெளி வராண்டானே இருப்பான். அந்த உள்ளாகிற பொம்னாட்டி சினிமா பார்த்துக்கிறது என்ன அங்கேப்பா, நீ 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 படம் பாருமா, நீ படம் பாரு, என் தலையெழுத்து கருமோ பார்த்து. அப்போ ஆம்பளை அந்த குழந்தைய என்ன பண்ணாலும் அது இன்னும் வாழ்வாழ்ந்தான் கத்தும், பார்த்துக்கிறீங்களா. நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. அருமையான ஒரு பாட்டு, கண்ணதாசன் எழுதின பாட்டு. அப்போ அந்த குழந்தைய அப்பங்காரன் அப்படியே தாலாட்டு பண்ணுறான், ஓ சும்மாடா அப்படியே ஒரு மூஞ்சில் குத்துறேன் சார், ஏன்னா பெக்கும்போது அது தெரியல, பெற்றவர் தான் அப்படின்றான். ஆனால் தாய் அந்த குழந்தைய தூக்கி தோளில் போடுறா, தங்க ஆறு அச்சிருந்த தங்கம், ஆறு அச்சிருந்த பெரிய சாமி மாமா வச்சாரு அடி, அந்த ஆஞ்சாட்டி என் தங்கம் நின்றுது. ஏன் அதே குழந்தைய ஆம்பளை தூக்கி போட்டால் வாழ் வாழ் வாழ்வான்னு தொப்புள் அத்த மாரி கத்துது. ஒரு தாய் தன்னுடைய நெஞ்சத்தில் தூக்கி போட்டவுடனே நின்று போதே, ஏன் தெரியுமா, இந்த குழந்தை எங்கே வளருதான், கருவறை என்ற அந்த பனிக்குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணியில் தான் அந்த குழந்தை வளருது. மீன்கள் இந்த கடலில் வளருது, கடல் தண்ணி உப்பு கரிக்குது, உப்பு கரிக்கின்ற தண்ணீரில் வாடுகின்ற மீனை நம்ம சமைக்கிறதா இருந்தால் கூட, இன்றைக்கி என் பொண்டாட்டி அதை எடுத்து உப்பு போட்டு தான் சமைச்சா, அந்த உப்பு நீர் அந்த மீனில் ஒட்டலை. அதுபோல பனிக்குடத்தம் சொல்லக்கூடிய அந்த தண்ணியிலே கிடக்கிற அந்த குழந்தைக்கு சளி பிடிக்காது, ஒண்ணும் பண்ணாது, வெளியே வந்த பிறகுதான். அப்ப அந்த
பனிக்கூடத்துக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை 10 மாதமாக எந்த சத்தத்தை கேட்டு தான் தொப்புள் கொடி மூலமாக அந்த குழந்தைய அந்த தாயினுடைய இதயத்திலேருந்து வருகின்ற லெப் லெப் அந்த சத்தத்தை தான் அந்த குழந்தை கேட்டு தான். அப்போ பிறந்த குழந்தைய தூக்கி தாய் மேலே போட்டுறா. அப்போ ரெண்டு இதயமும் ஒன்றோட ஒன்று மோதுது இல்லையா. அப்போது அந்த குழந்தையினுடைய இதயமும் தாயினுடைய இதயமும் ஒன்று சேரும்போது இந்த சத்தத்தை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது 10 மாதமா. ஆஹா, 10 மாதம் அந்த கருவறையில் இருந்த பொழுது அந்த போட்ட சத்தத்துக்குரியவள் தான் நம்ம எடுத்து தூக்கி இருக்கிறான்னு சொல்லி அந்த குழந்தை அழுகை நிறுத்திடுவோம். இந்த இந்த தாய் பாசத்துக்கு ஈடு இணையே கிடையாது. தகப்பனை என்ன வந்து வச்சிருந்தாலும் சரி, அது அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தாய் ஒன்றுமே இல்லைன்னா கூட சரி, தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரும் தெரிவதில்லை. இந்த ஆண் பெண் குழந்தை பிறக்கிறப்போ சில பேர் பெண் குழந்தையை வெறுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் குழந்தை பிறப்பவள் பெண் குழந்தை தான் பிறக்கணும். அதுதான் கால் மூட்டிலையாவது கிடப்பாள். பையன் சொத்துக்கு மாறிடுச்சு கிடப்பான், பார்த்துக்கிறீங்களா? பணத்தையே எடுக்க மாட்டான். சொத்தை பிரித்தா தாண்டா மணி அடிக்கிறவனை கூட்டு ஓ மணி நான் அடிச்சிடுவேன் சொத்தை பிரி. ஆனால் பொம்பளை புள்ள கால் மோட்டில் உட்காந்து அழுவும். அந்த முதல் குழந்தை பெண் எவன் பெறுகிறானோ அவனெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதை விட வளர்ந்த பிறகு இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பொம் நாட்டிங்க பொம்பளைங்க பெண்கள் இப்படி எடுக்கும் சீப்பு வச்சு இங்கே எடுக்கும் சீப்பு பார்த்தீங்களா பார்த்துக்கலாம். இங்கே கை இப்படி பொம்பளைங்கெல்லாம் இப்படி கையில் இப்படி இப்படி ஒன்று இப்படி வைப்பாங்களா அது என்ன பேர்? பப்பு. நான் கூட ஒருத்தனை போய் கேட்டேன், எதுக்கு இங்கே வச்சுருக்காங்க? நான் நினச்சேன் குழந்தையை தூக்கி வச்சோம்னா வழிக்கின்னு போகும், அது பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் ஓணுன்றதுக்காக அதை பப்பு வச்சா நான் காட்டின்னு. அப்போ தான் இல்லாட்ட நான் ஒரு டெய்லரை போய் கேட்டேன், மீந்த துணியை வச்சுட்டியாடான்னு. அதெல்லாம் கிடையாதுங்க, குழந்தை போகாமல் இருக்க பிடிக்கிறது தான் பப்பு வச்சேன்னா. நாகரிக முன்னேற்ற ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. ஒரு எங்கூட்டு பக்கத்து வீட்டில் ஒரு டெய்லர், அவன் பொம்னாட்டிக்கு ஜாக்கெட் தைப்பான். அவன் பேர் வந்து சாரின்னு பேர். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கா, கொம்பே கொடுத்து ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வைங்கிறான். ஜன்னல்லாம் வைக்க முடியாது இப்போ சீசன் நேரம், 100-200 சேர்த்து கூட வாங்கிக்கோ, நீ ஜன்னல் வைடான்னதும் வேறு விதி இல்லைன்னு எதுக்கு இருக்க சாமி டெய்லரும் இவனும் சேர்ந்து வச்சு ஜன்னல் செஞ்சு வச்சு அடுத்த நாள் காலங்காத்தால் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு போய் வாயின் வாயான்னு நிர்மல்ராஜ் விட்டு அனுப்பிச்சதும் அவன் வாயின் வந்து கொடுத்தான். அடி ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. யாரு அந்த ஜாக்கெட்டு தைக்க சொன்னவனும் டெய்லரும் என்னான்னு கேட்டால், ஜன்னலில் பின்னாடி வைக்கிறது சொல்லி முன்னாடி வச்சுட்டு தான் செம்ம சண்டை நடக்குது, அது வச்சு பூசிட்டு தான். அப்போ அந்த டெய்லர்கிட்ட வேலை செஞ்சவன் என்கிட்ட படித்த பையன், என்கிட்ட படித்த பையன் 8ஆம் கிளாஸ் படித்தவன் அவன். இப்போ எனக்கு தெரியுது உங்கள் மனசுக்குள்ளாரே என்ன மைண்ட் வாய்ஸ் ஓடுதுன்னு. பின்ன உங்ககிட்ட படித்தா காஜா தான் எடுப்பானே தேவ கலெக்டராக வா போவான்னு பார்க்குறீங்களா? அவன் கேட்டான், ஏன் கத்துறீங்க? ஏன் அப்போ கத்துற? ஏன் டெய்லர் வச்சு கொடுத்த ஜாக்கெட்டு தப்புன்னு ஏமா கத்துற? வாஸ்து சாஸ்திரப்படி இது முன்னாடி தான் இருக்கணும்ண்ணா. பசாமல் வாங்கி பண்ணிட்டால நான் நாகரிக எங்கே போகுது பாருங்க. என்னை கூட பேசுகிறப்போ எனக்கு அடிக்கடி எம்ஜிஆரை பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கும்னா இருப்பதை மற்றவனுக்கு கொடுத்து சிவந்த கரம். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் 3 கோடி ரூபாயில் ஒரு வீடு கட்டுறான், பெரிய வீடு. அப்போ கீழே வந்து அந்த ஓனருக்கு 75 வயசு, மேலே சித்தாள் உள்ளா என்ன பண்ணுறீங்க மேலே பார்த்து விடுங்க, கல் சீக்கிரம் சீக்கிரமாக கட்டுங்க. நீங்கள் மேலே இருக்கிற சித்தால் கேட்குது, முதலாளி மேலே வாங்கலாம் மெட்ராஸ் சூப்பராக தெரியுது. நம்மளால வர முடியாது, நமக்கு சுகர் இருக்குது, மயக்கமாக இருக்கும் வந்தால். அந்த இன்னொருத்த வேலை செய்கிறான் பாருங்க, சித்தால் வேலை செய்கிறான் சொல்கிறான், முதலாளி மேலே வாங்கலாம் ஃபஸ்ட் கிளாஸ் மீன் குழம்பு, நீங்களே சாப்பிடுங்கடா, எனக்கு கேவுரு கழி கஞ்சி உப்பு இல்லாமல் கிழக்குது. 3 கோடி ரூபாய் வச்சிருக்கு வீடு கட்டுற அந்த ஓனருக்கு சாப்பிட்றதுக்கு ஆண்டவன் ஒரு உப்பு இல்லாத கேவுரு கூழை குடிக்க விட்டான். 750 ரூபாய் சம்பளம் வாங்குற அந்த கூலியால் மேலே ஏற்றி நிற்க வச்சு மீன் குழம்பு சாப்பிட வச்சான் பாருங்க. இதாங்க ஆண்டவன்,
பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்னும் கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதையெல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. வாலியினுடைய வரிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காட்டிய வழியில் அப்படி அப்படி டிஸ்பிளே பண்ணாங்க. அதனால தான் என்ன வந்தாலும் சேர்த்து வச்சாலும் இன்றைக்கி செத்தா நாளைக்கு என்ன சொல்கிறான், இன்னைக்கு செத்தா மச்சான் நாளைக்கு பாடுறான், இன்னைக்கு செத்தா நாளைக்கு ரெண்டான், மற்ற ஊர்லன்னா நாளைக்கு ஏழாம். அதே தான் சில பேர் செத்தவனை மாலை கட்டி போட்டு படம் வச்சு மாமா வடை வடைன்னு சாப்பிடுவாமா. உயிரோடு இருக்கும்போது ஒரு வடை காமிக்க மாட்டான், செத்த பிறகு அவனுக்கு பூராத்தையும் வச்சு படைச்சிட்டு தண்ணியிலேருந்து பூரா வச்சு படையல் படைக்கிறேன் படையல் படைக்கிறேன்னு வச்சு படைச்சிட்டு பாபா சாப்பிடு மாமாங்கிறான். உயிர் இல்லாதவனுக்கு இறந்தவனுக்கு சிலை வைத்து வேடிக்கை பார்ப்பதை விட என் நண்பர்களே, இல்லாதவனுக்கு இலை போட்டு பாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். வாழ்க்கையில் சீக்கிரமாக கோபம் வந்துடும், இயற்கை. வேகம் வரும், அது இயற்கை. ஒருத்தர் மீது தாக்கம் வரும், அதுவும் இயற்கை. ஒருத்தர் மீது காதல் வரும், அதுவும் இயற்கை. ஆனால் நகைச்சுவை என்பது உணர்ந்தால்தான் வருமே தவிர பார்த்த உடனே வர. இப்போ ஒருத்தனை அடித்தவொடனே வலிக்கும், அடிப்பட்ட அந்த வலி தாழ முடியாமல். கோபத்தில் கண் சிவக்கும், வாங்கின கடனை கொடுக்கலையே அப்படின்னு நான் சிவக்கும். ஆனால் ஒருவனை தொடாமல் உணர்ச்சிகளை மட்டுமே தொட்டு அந்த உணர்ச்சிகள் வாயிலாக உள்ளத்திலே இருந்து வருகின்ற அந்த நகைச்சுவையை வெளியிலே சிரிப்பு மூலமாக காட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய கலையை எவன் ஒருவன் பெற்றிருக்கிறானோ எனக்கு தெரிந்து அவன்தான் உலகத்திலே கவலையை மறந்த ஒரு அற்புதமான மாமனிதன். எனவே கோபத்தை மறப்போம், இல்லாததை இருப்பதாக நினைத்து வேதனைப்படாமல் இருக்கின்ற வாழ்க்கையை சுலபமாக்கி கொள்ள காலங்கள் இருக்கின்ற வரையிலே சிரிப்போம் 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 என்று சொல்லி, சிரிப்பேன் சிரிப்பேன் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், மூச்சும் பேச்சும் உள்ளவர ரசிப்பேன் ரசிப்பேன் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன், கடைசி மூச்சி உள்ளவர என் கடைசி மூச்சி உள்ளவர என்று சொல்லி வாய்விட்டு சிரிப்போம், மனமாற வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.